எல்லா சாமியையும் இவங்க தான் போய் அபிஷேகம் பண்றாங்க. எங்க சாமி எங்களை அபிஷேகம் அவர் அவரே தான் வழி. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. தம் பிள்ளைகளால் முடியலன்னும் போது சுவமாட்டு சுவமாட்டு சுவமாட்டுன்னு அப்பா சொல்லிக்கிட்டே இருக்கார். அவன் இழுத்துக்கிட்டே இருக்கிறான். சூ லேசை கலட்டினா தானே மாட்ட முடியும், அவனுக்கு தெரியல, இழுத்துக்கிட்டே இருக்கிறான். கடைசியில் அவங்க அப்பா என்ன சில டைம் ஆகி போச்சு, காலம் நிறைவேறிடுச்சு, வேகமாக ஸ்கூலுக்கு போகணுமாடா, டைம் முடிஞ்சிருச்சுடா, டக்குன்னு உட்காந்து அவரே சுவ கலட்டி மாட்டு. அதைத்தான் இயேசு செஞ்சார். மனிதனால் செய்ய முடியாததை தேவன் வந்து செய்தார். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தன் மனதிலே முடிவெடுத்தார். எப்படி கடவுளையா, எவ்வளவு நல்ல தேவன். இவ்வளவு சமீபமாய் அவரை பெற்ற வேறே ஜாதி எது? எல்லா சாமியும் இவங்க தான் போய் அபிஷேகம் பண்றாங்க. எங்க சாமி எங்களை அபிஷேகம் பண்றாங்க. ஹல்லேலூயா. உத்தராயம் பிள்ளை மேல கர்த்தர் சொல்றார். ஆரோனுக்கு, ஆரோன்னா ஆசாரியன், அவனுக்கு டிரெஸ் பண்ண, அவனுக்கு நல்ல டிரெஸ் போடுறான். சும்மா சாதாரணமா இருக்க கூடாது, வெள்ளை ஜிப்பா வைப்பாவெல்லாம் மாட்டக்கூடாது, அவனை நல்லா ரிச்சா பண்ணுன்றான், வைக்கிறான். மேல தங்கத்துல பிளேட்டு கொடுன்ற பிளேட்டு, அது மேல நல்ல கல்லு வை, கோமேதக கல்லு வை. இங்கிட்டு இங்கிட்டு ஒரு கல், அங்கிட்டு ஒரு கல், கோமேதகம். அந்த கல்லுல அந்த கோத்திரத்து பேரை எழுது. அவன் வந்து நிக்கிறான், அவன் ட்ரெஸ் அது இது மெட்டீரியல் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பாக்குறான். இன்னைக்கு வேதாகம வித்தர்கள், இன்றைய வேதாகம வல்லுநர்கள் அந்த ட்ரெஸ்ஸோட ரேட் எவ்வளவுன்னு கணக்கு பண்ணாய், எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 3 கோடி. ஆறாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் 3 கோடியில. நம்முடைய பாரத பிரதமர் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் 29 லட்சத்திற்கு சட்டை போட்டாரு சமீபத்தில், ஒபாமா வந்திருந்தப்ப. ஏன்னா அவர் வந்து இந்த உலகத்தில் எலெக்ட் பண்ணப்பட்ட ஒரு பிரதமர், ஆனால் ஊழியக்காரன் பரலோகத்தால் செலக்ட் பண்ணப்பட்ட ஒருத்தர். உனக்கு 29 லட்சம்னா எங்காலும் 3 கோடிக்கு போட்டிருக்காரு, போறா இருக்கிற புள்ள இறங்கிட வேண்டியதா இனிமே. ராயல் பிரீஸ்ட் சொல்றாரு, அவனுக்கு ஒரு அபிஷேக தைலத்தை ரெடி பண்ணுன்றார். எப்படி ரெடி பண்ண சார்? கடையில் போய் நம்ம அத்தரையும் இதையும் வாங்கிட்டு வந்துருமோ? அத்தரும் ஜவ்வாதும் வரவே கூடாது ஏரியாவுக்குள்ள தம்பி, அதெல்லாம் ஓரமாக வை. சிலர் போட்டு வந்தால் தலை கிரு 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 கிருன்னு சுற்றிடும், அதோடு அப்படியே ஃப்ளாட் ஆகிட வேண்டியதான். எங்கள் ஃபிசிக்ஸுக்கு வந்து பெர்ஃப்யூம்னாலே பிடிக்காது, தலை வலிக்கும். உடனே நாங்கள் என்ன செஞ்சோம், இவரை எப்படா பழி வாங்குறேன்ட்டு ஒரு 20 பேரை கூட்டிகிட்டு போய் இந்த லோக்கல் அத்தரை வாங்கி ஃபுல்லாக அடிக்கிறது, அடிச்சு அப்படியே சுத்தி போய் நிக்கிறேன். சார் இந்த சந்தேகம் சார், டேய் வெளியே போங்கடா, என்னடா யாரா 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 இவங்க உங்களை யாரா, என்ன சார் என்ன சார் தெரியாம மாதிரி கேட்கறது. இந்த மாதிரி சில டெட் பாடிக்கு அடிக்கிறது அடிச்சுட்டு வந்துடலாம் கூடாது, அது பாடி எந்திரிச்சிருது, என்ன சென்டடா போடுறீங்க நீ என்ன? அப்ப இப்ப என்ன பெர்ஃபியூம் போடன்னு கேட்கறாங்க ஆரோனுக்கு. உடனே கர்த்தர் சொல்றாரு, நானே சொல்லுவேன் காம்பினேஷன், எதை எதை எவ்வளவு சேர்த்தா அந்த ஸ்மெல் வரும்னு. அதை செய்கின்றார், செஞ்சா கம 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 கமன் ஸ்மெல்லு வருது. இதை நீ ஆரோன் மேல பூசணும். இந்த ஸ்மெல்லு வந்தாலே ஆரோன் வந்துட்டாருன்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கே சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கே தெரியணும். இன்னொரு விஷயம், மோசே இந்த பெர்ஃபியூம வேற யாரும் தன் சொந்த உபயோகத்துக்கு எடுக்க கூடாது. இந்த பெர்ஃபியூம் யாரும் அடிக்க கூடாது. நான் சொல்லிடுறேன், நான் அடிக்க பிராண்ட்
ஆரோன் மேல அந்த அபிஷேகத்தை ஊத்து. அப்ப அந்த அதே தைலத்தை தன்னுடைய சொந்த விருப்பத்திற்காக அபிஷேகம்ன்றது, இப்ப நான் பெர்ஃபியூம் சொல்லல, தட் இஸ் அனாயிட்டிங், அதுதான் உங்களுக்கு பேச வரேன், பேசுறேன், பேசிட்டு போறேன். அப்ப அந்த அனாயிட்டிங் வந்து அவர் இதை இவ்வளவு சேரு, அதை அவ்வளவு சேரு, ரோஜா இவ்வளவு சேரு, மல்லி இவ்வளவு இப்படி சொல்றாருன்னு வச்சுக்காங்களேன், இதெல்லாம் சேர்ந்ததுதான் அனாயிட்டிங். இது சேர சேர இதனுடைய அந்த காம்போனன்ஸ் மாற மாற ஸ்மெல்லு மாறும். அப்படிதான் ஊழியக்காரனுக்கு, ஊழியக்காரன் அவனுடைய பாருங்க, அவன்கிட்ட இருக்கிற எபிலிட்டி மாறும். ஒருத்தர் நல்லா ப்ரீச் பண்ணுவாரு, ஒருத்தர் நல்லா எழுதுவாரு, ஒருத்தர் நல்லா பேசுவாரு, ஒருத்தர் நல்லா விளக்குவாரு, ஒருத்தர் வந்து பழைய ஏற்பாடு பேசுவார், ஒருத்தர் என்னன்னா அந்த காம்போனன்ட் மாத்தி மாத்தி ஊத்துற. சிலருக்கு நாலஞ்சு ஏரியா அப்படி ஒர்க் அவுட் ஆகும், அப்படின்னா அவனுக்கு காம்போனன்ட்ஸ் அப்படி சேர்த்திருக்கிறாரு, அப்படி அதை போட்டா அந்த அப்படியே இருக்கும். அப்ப அப்படி மிக்ஸ் பண்ண சொல்லி செய்யறாரு, செஞ்சு சொல்றாரு, இது அவன் மேல இருக்கிற ஸ்பெஷல் அனாயிட்டிங். God has separated the anointings. அபிஷேகங்களிலே பல விதங்கள் உண்டு, ஆயிரக்கணக்கான அபிஷேகங்கள் உண்டு. நீங்க நினைக்கிறீங்க உங்க மேல ஊற்றப்படுகிற அபிஷேகம் ஒவ்வொன்றும் வித்தியாசமானது. ஒருவன் பேசுகிறான், ஒருவன் எழுதுகிறான், ஒருவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான், ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான். எல்லாமே டிஃபரண்ட். ஒரு கடைக்கு போனீங்கன்னா 100 பெர்ஃபியூம் வச்சிருக்கிறான். அவர் சொல்றார், இவன்ட்டே 100 இருக்குன்னா என்கிட்ட. உங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு அபிஷேகத்தை தேவன் ஊற்றி இருக்கிறார். அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்காங்க. இதை விட்டுட்டு அவரை போல என்ன என்ன அவரை போல வேண்டாம். உங்களுக்கு ஸ்பெஷலா என் பிள்ளை அப்படியே. எவ்ரி அனாயிட்டிங் ஹாஸ் இட்ஸ் ஓன் ரிசல்ட் அண்ட் பவர். அப்ப எல்லா சாமியும் இவங்க தான் போய் அபிஷேகம் பண்றாங்க, ஆனா நம்ம சாமி நம்மளை அபிஷேகம் பண்றாரு.